சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அவர் மணக்க இருந்த ஹேம்நாத்தின் பெற்றோர் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா, இப்போ சித்ரா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து தற்கொலை போன்ற விஷயங்களை முன்னெடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் பரவலான கருத்தாக இருக்குது. நீங்களும் இப்போ நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு அப்படின்றப்ப அவங்களோட பழகியிருப்பீங்க. இந்த தற்கொலை அப்படின்றத நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? நானும் அவங்க அந்த இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. இப்போ அது அந்த முடிவுக்கு அவங்க வர காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியல இன்னும் அது. ஸோ அது விசாரணையில் இருக்குது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. தைரியமான பொண்ணு, நல்ல தைரியமான பெண்ணு தான். அது மேலே எந்த குறையும் சொல்லவே முடியாது. எங்களுக்கு தைரியம் சொல்லும், எது வந்தாலும் எதுக்கும் இது பண்ணாதீங்க அப்படின்னு வருத்தப்படாதீங்க அப்படின்னுவாங்க. அது மாதிரி தைரியமாக இருந்த பொண்ணு தான். அது ஏன் இப்படி பண்ணுச்சின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. தினமும் நைட்டில் கால் பண்ணோம், பேசுவோம், எங்கிட்ட 11 மணிக்கு பேசுவோம் நாங்கள். எங்கள் பையனும் கான்ஃபரன்ஸ் காலில் இருப்பான். ரெண்டு பேரும் ஒன்று, மூணு பேரும் பேசுவோம். என்ன சாப்பிட்டீங்க என்னான்னு கேட்கும். அந்த மாதிரி என்கிட்ட பேசுவோம், அவர்கிட்ட பேசுவோம். அந்த மாதிரி, அதாவது நான் மருமக மாதிரியே பார்க்கல, பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன் நான் இது வரைக்கும். முந்தா நாள் அவங்க எல்லோரும் இங்கே வந்தப்போ கூட என் பொண்ணு மாதிரி தான் அது வீட்டுள்ளெல்லாம் போவோம் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நான் என்னால், அதாவது என் பொண்ணு இருந்தால் எப்படி இருப்பனோ அந்த மாதிரி மனநலமில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறோம். அவங்க ஆனால் எவ்வளோ பேசிட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. நாங்கள் எதுவும் நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல, நாங்கள் ஒன்றுமே கேட்கல. எங்களுக்கு அது மருமகளாக வந்தால் போகிறோம். நாங்கள் சொல்லிட்டோம் முதல்ல, உனக்கு இஷ்டம் இருந்தால் அந்த லைனில் நீ கண்டினியூ பண்ணுமா, உனக்கு இல்லை வேணான்னா விட்டுடு. உனக்கு நீ எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணியிருக்க, அதுக்கு ஏதாவது உனக்கு இது கிளினிக் மாதிரி வச்சுக்கணும்னா வச்சுக்கோ, அதுக்கு நாங்கள் ஃபுல் ஒன்று இது கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் முதல்ல. இப்போ சித்ரா அவர்களுடன் தாயார் வந்து ஹேம்நாத்து தான் இந்த தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது முழுக்க முழுக்க தவறானதுங்க. அவங்க ஏதோ ஒரு இது வச்சுன்னு அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு எங்களுக்கு புரியல. அவன் அம்மா அம்மான்னு அவங்க கிட்ட நல்லா இருந்தான். என்ன என்ன சொல்கிறாங்க, அவங்க குடிப்பான்றாங்க. எப்பயாவது அவன் வெளியே போகும்போது குடிப்பான், அது வந்து நாங்கள் மறைக்க முடியாது, குடிப்பான். அது வந்து அது ஒரு கெட்ட பழக்கம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி இவனை சொல்கிறாங்க, அவங்க இவன் வந்து ஒரு அம்மா மாதிரி தான் பார்ப்பான், எல்லாம் செய்வான், அந்த மாதிரி இருந்தவனை அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க எங்களுக்கே ஒண்ணுமே புரியல. மண்டேனுக்கு இங்க வந்தாங்க, வந்தப்ப கூட அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புமா, டிஃபன் கொடுத்து அனுப்புமா வந்து ரெண்டு பேரும் சித்ராவும் அவனும் தான் கூட கிச்சன்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து கல்யாண மண்டபம்லாம் முடிவு பண்ணி அனுப்பி விட்டோம். அந்த ஒரு நாள்ல என்ன ஆச்சு, ஏன் என்ன ஆச்சு, எங்க பையன் மூலமா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபோன்ல நாங்கள் பேசுறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி ஒரு இது அவங்க சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. அவன் மேல ஏன் வெறுப்பு வந்தது, எதுக்காக இப்படி பண்றாங்க, எது வந்தாலும் டைரக்டா எங்க கிட்ட சொல்லலாம் இல்லையா. இப்போ இந்த ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் கூட எதனா பேசியிருக்கலாம். அவங்க முன்னாடியே எதுவும் தெரியாது, முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் பேசலாமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே ஹெல்த் இஷ்யூலஸ், நாங்கள் எங்களுக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி இருக்கிறோம் நாங்கள். ஆனால் அவங்க எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க ரொம்ப. நாங்கள் கிளம்பணும், கடைசியில் இந்த மாதிரி பேசும்போது அவ்வளோ கூட்டத்தில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் விட்டுட்டேன், நாங்கள் விட்டுட்டோம், போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கஷ்டப்படுறத விட டபுள் மடங்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனோட லைஃப் கடைசி வரைக்கும் அது கூட இருந்து நல்லா காப்பாற்றுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ இதுவாக இருந்தேன். நான் அது நல்ல கேரக்டரு, நல்லா இருக்கும் எங்கள் கிட்ட அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து என் பொண்ணை விட மேலே நேசித்தேன். இவரும் நல்லா பார்த்துக்கினாரு. சித்ரா சித்ரான்னு தினம் ஃபோன் பண்ணி பேசுவார், அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேர் வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் பையனை கொலகாரன்னு நாங்கள் ஒரு பெத்தவங்களால் என்ன எங்களால் தாங்க முடியுமா? என்ன இப்போது இந்த மாதிரி வருது ரிசல்ட்டு, அப்போ அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்களா? எதுக்காக அவன் அது பண்ணிக்கிச்சு, அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்துன்னு வரணும் இப்போ வெளியே. எனக்கு அதுதான் இப்போ நான் அடுத்தது நான் கேட்குறேன், எதுக்காக அது தற்கொலை பண்ணிக்கிச்சு, அதை கண்டுபிடிக்கணும்.
நீங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணணும். எங்க சைட்ல இருந்து ஒண்ணுமே தப்பே கிடையாது, எங்க பையனால ஒரு தப்பும் கிடையாது. நான் தைரியமா நான் சொல்லுவேன், அது ஏன் தற்கொலை பண்ணிக்கிச்சேன்னு இது இதுதான் போலீஸ் தரப்புலையும் மீடியா தரப்புலையும் அந்த உண்மை வெளியே வரணும். எங்களுக்கு நாங்க பயப்படல எது குறிச்சோம். இவரு ஹேமநாத் அவர்களுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறது போன்ற ரொம்ப ஒரு இதான குற்றச்சாட்டுகளை வந்து அவங்களோட சித்ரா அவர்களின் தாயார் வந்து முன் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது கடைசியாக சண்டையோ இல்ல கருத்து பகிர்வதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததை நீங்க பாத்தீங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது இருந்துச்சு அந்த மாதிரி தான், ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அப்படி இப்படி இருப்பாங்க, அவ்வளோதான், உடனே அதை சரி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் எப்படி சொல்றது, ஒரு மோசமான சண்டை பெரிய சண்டை போற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் சம்பவமும் நடக்கலை, எதுவுமே இல்லை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹேமநாத் அவர்கிட்ட பேசுனீங்களாமா? ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இல்லை திடீர்னு ஒரு முடிவை அவங்க அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களா அவங்க கிட்ட ஏதாச்சும்? நான் பேசல. நேற்று இந்த நியூஸ் வந்ததுலேருந்து நான் எங்கள் பையன்கிட்ட பேசவே இல்லை. இவர் தான் பேசினாரு. அது என்ன பேசுனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் பண்ணல, அவன் சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் அது இருந்த மாதிரியே எனக்கு ஒரு இது தெரில அப்படின்னு சொல்லியிருக்கான் இவர்கிட்ட கேட்டதுக்கு. அந்த மாதிரி இருந்தவன் அப்படி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அவன் அதை கண்டுபிடிச்சி காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்றான். நான் இதுக்கு காரணம் கிடையாது, 100% நான் சொல்கிறேன் அப்படின்னு நேற்று அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான் ஃபோனில். உங்ககிட்ட ஹேம்நாத் கிட்ட நீங்கள் பேசினப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சார் சொன்னாங்க உங்ககிட்ட? நான் எதுவும் அந்த மாதிரிலாம் தவறான காரியம்லாம் நான் பண்ணவும் இல்லை, அந்த மாதிரி நான் பண்ணவும் மாட்டேன். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையோ சின்ன சின்னதாக வந்தால் கூட அது 2 நிமிஷம் 3 நிமிஷம்தான், அதுக்கு முன்னே ரெண்டு பேருமே நான் வந்து நாங்கள் சிரித்து பேசி அதை சரி பண்ணிக்குவோம் அவ்வளோதான் அப்படின்னா. ஆனால் அது எதுவோ நேற்று எதையோ மறைச்சி எதுவும் அது மன உளைச்சலில் இருந்திருக்கிறது ஏற்கனவே இப்போ அப்படி தான் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரி அதை எனக்கு பண்ணோம் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. திடீர்னு ஏற்பட்ட சம்பவம் தான் இது. எனக்கும் என்ன பண்ணுறது என்ன எதுவும் தெரியல. அதான் சம்பவம் முடிஞ்ச உடனே எனக்கு கால் இந்த மாதிரி நடந்துச்சின்னு சொல்லிட்டு முதல்ல கால் பண்ணது எனக்கு விடிய காலில் 3 மணி. சார், இதில் என்ன ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது அப்படின்னா, திருமணமே இனிமேல் தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஆனால் வரக்கூடிய தகவல் வந்து ஆல்ரெடி அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றது. பெற்றவங்க எல்லாரும் பார்த்து முடிவு பண்ணி தான் அந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணியிருக்கீங்க, ஏன் முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க? ரொம்ப கேப் இருக்குது நிச்சயதார்த்தத்துக்கும் அந்த மேரேஜ் பண்ணுற இதுக்கும். அதனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது நல்லதுன்னு ரெண்டு தரப்புலேயும் பேசி தான் பண்ணது. நாங்கள் ஒரு தரப்பு கிடையாது, ரெண்டு பேர் வீட்லேயும் சம்மதித்து அவங்களும் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணது. நாங்கள் மட்டும் எடுத்த முடிவில்லை. இப்போ சில ஊடகங்களில், பொதுவாக சமூக ஊடகங்களில் வந்து கடைசி சில காலங்களாக வந்து ஹேம்நாத் அவர்களின் தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அவர் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன தொழிலெலாம் சார் அவர் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் லாஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் லாஸ் ஆகும் அந்தக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. லாஸ் ஆன மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லை. மந்த்லி இன்கம் தான் குறைஞ்சிருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பேங்க்குக்கு போக வேண்டிய பேமெண்ட்டு நாங்கள் கரெக்டாக தான் கட்டிகிட்ருக்கோம், வேறு அதனால் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி அவன் அதனால் மனநிலை பாதிச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவன் மனநிலைலாம் ஒன்றும் பாதிக்கல. தொழிலதிபர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளார அவரை சுருக்குறாங்க, தொழிலதிபர் ஹேம்நாத் அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே குறிப்பிடுறாங்க. என்னென்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்துட்டு இந்த ராமச்சந்திரா காலேஜ் இருக்கு, அது ஏதோ மிஷின் இதெல்லாம் சப்ளை பண்ணுறது அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஏதோ ஃபைனான்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சொந்த மகள் மாதிரி தான் சித்ராவை பார்த்தேன், அவங்க கூட நான் அடிக்கடி உரையாடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் இரண்டு குடும்பத்துக்குள்ளாரையான உறவு எப்படிமா இருந்துச்சு? அவங்க நான் மோஸ்ட்லி கால் யாருக்குமே பண்ண மாட்டேன், அவங்க அம்மா பண்ணுவாங்க, எனக்கு பேசுவாங்க. ரொம்ப தள்ளிகிட்டே போகுது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க வராங்க அப்படின்னாங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆனோடனே ஓகே பரவாயில்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல, எங்கள் ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே நல்ல இது தான் இருந்தது. அந்த மாதிரி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்களும் நல்லா இருந்தாங்க எங்கள் கிட்டே, நாங்களும் நல்லா தான் இருந்தோம் அவங்கக்கிட்ட. அவங்க மேலே நாங்கள் எந்த தப்புமே சொல்லலை. ஆனால் அவங்க வந்து அந்த இதில் கொடுக்கும்போது என்ன, பணத்துக்காக எங்கள் பையன் சித்ராவை இது பண்ணிட்டான் அப்படின்னு நாங்கள் பணமே எதிர்பார்க்கலங்க.
அந்த மாதிரி குடும்பம் தான் நாங்கள். அவங்க கிட்டேருந்து நாங்கள் டவுரி கேட்கல, என்ன ஜுவல்ஸ் போட போகிறீங்க என்ன அப்படின்ட்டு ஒன்றுமே நாங்கள் கேட்கல. எல்லாம் என்கேஜ்மெண்ட் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். அவங்கள நாங்கள் ஒன்றுமே பார்கெயின் பண்ணவே இல்லை. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, எதுவுமே எங்களை கேட்டாங்க என்ன பண்ணணுமா என்னான்னு. நான் எங்கள் சன்னுக்கு மட்டும் ஏதாவது பண்ணுங்க, கோல்டு போடுவோம் கல்யாணத்தும் போது, மற்றபடி வேறு எதுவுமே வேணாம், அண்டா வேணுமா குண்டா வேணாம் அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எங்களுக்கு வந்து சித்ரா கூட அது வச்சுக்க போகுது, உங்கள் இஷ்டம், உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. எங்களுக்கு வேண்டியது அது பொண்ணு மாதிரி நாங்கள் வச்சுக்கணும், எங்கள் கூட இருக்கணும், இதுதான் நான் சொன்னது. மற்றபடி நாங்கள் எதுவுமே பார்கெயின் பண்ணவே இல்லை. இது கொடுக்கணும், டவுரி கொடுக்கணும், இவ்வளோ சாமான் கொடுக்கணும் அதெல்லாம் நாங்கள் பார்கெயின் பண்ணவே இல்லை. இதே இடத்துல வச்சு தான் நாங்கள் எல்லாம் எதுவுமே பேசுவோம். அவங்க குடும்பமும் இங்கே வரும், எல்லாமே இங்கே வச்சு தான் பேசுகிறோம். கடைசியாக எல்லாம் பேசினா அந்த மண்டபத்துக்கு டேட் பார்த்துட்டு வந்தது எல்லாமே வந்து இந்த இடத்த தான் வச்சு பேசணும். அது வரைக்கும் சுமூகமாக தான் எல்லாம் இருந்தது. இறந்ததுக்கப்புறமா தான் அவங்க அப்போ கூட அந்த ஜிஹெச் மாச்சிரியப்போ கூட அந்த அம்மா எதுவும் சொல்லலை, நல்லா தான் இது பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தா இன்றைக்கி திடீர்னு டிவியில் பார்த்தா அடிச்சு கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் எங்கே இருந்தாலும் அடிங்க அப்படி கொள்ளுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் விட்டுட்டாங்க. அப்போ எங்களுக்கே ஒரு நாங்கள் போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு எங்களுக்கு. இப்போ எங்களை யார் பாதுகாப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க தந்தை வந்து எங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் எல்லா உதவியும் பண்ணுறேன்னு சொன்னார வழியோ. இப்போ நான் மறுபடியும் 11 மணிக்கு 5 கால் போட்டிருக்கேன் அவருக்கும் அவர் மகனுக்கும், அந்த ரெண்டு பேருமே கால் எடுக்கவே இல்லை. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஸ்டேஷனில் பூந்தமல்லி ஸ்டேஷனில் கேட்டதுக்கு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்னு நினைக்கிறேன், அவர் கேட்டதுக்கு கூட இது பர்சனல் உங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் போகலை. எங்கள் மனசெல்லாம் அது சித்ரா மேலே தான் இருந்தது. சரி, நாங்கள் அந்த டிவியை ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் டிவியில் பார்த்துட்டு தான் இருந்தோம். நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு, அதில் தற்கொலை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக உங்களுக்கு யார் மேலேயாவதும் இல்லை ஹேம்நாத் யார் மேலேயாவதும் சந்தேகமாக இருக்குது, இதனால் அவள் அப்படி பண்ணியிருப்பாளோ அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? வந்து இப்போது ஒரு விசாரணை முடிஞ்சிருக்கு. அப்போ அடுத்த விசாரணை வர தான் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. என்ன நடக்க போகுது என்ன விசாரணை எங்களுக்கு தெரியாது. ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது என்ன எந்த மாதிரியான இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இது வந்து இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல். ஏன்னா அடிச்சு கொண்டுட்டாங்கன்ற பேரே வந்து இன்றைக்கி ஒரு விசாரணையில் தெரிய வந்திருக்கு இல்லைன்ற மாதிரி. ஸோ இதுவே ஒரு ஆறுதலான விஷயந்தான். அடுத்தது அதே மாதிரி வந்து இதுவும் வேறு என்ன நடந்திருந்தது வெளியே வரணும், உண்மை வெளியே வரணும். அதுக்காக நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் அவங்களோட மகள் போனது பெரிய இழப்பு தான். இது யாராலையும் தாங்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இது எதனால் இது இப்படி பண்ணிங்கனாங்க என்னான்ட்டு கண்டிப்பாக இது வரணும், உண்மை வரணும். வந்தால் தான் நாங்களும் தலை நிமிந்து நடக்க முடியும். ஏன்னா இது எங்கள் பையன் மேலே மொத்த பழி எங்கள் பையன் மேலே வந்திருக்கு. ஆனால் இது 100% அவன் கிடையாது. இதுக்கு காரணம் வேறு என்னவோ இருக்குது, அது கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. அதுதான் எங்களோட வேண்டுகோள். நான் இதுக்கு கரெக்டாக சொல்லுவேன், எங்கள் பையன் காரணம் கிடையாது. அவங்க எது வேணுமோ பேசலாம். பணத்துக்காக நாங்கள் பார்க்குற ஆள் கிடையாது. எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, நல்ல மனுஷால் தான் முக்கியம். அதை தான் அந்த குணத்தை நாங்கள் சித்ரா கிட்ட பார்த்தோம். அதனால நாங்கள் சித்ராவை ரொம்ப ரொம்ப நேசித்தோம். இவரும் நானும் நான் நிஜமாகவே என்ன கேளுங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறத கேளுங்க, எவ்வளோ நாங்கள் அவது மேலே பாசமாக வச்சுருந்தோம். எப்படி நான் நேற்று இருந்தேன், நான் என்னோட நிலைமையை கேளுங்க. நேற்று அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள். ஆனால் அவங்க ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பேசி எங்களோட, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் நாங்கள் பாட்டின்னு இருந்த குடும்பத்தை வெளியில் சந்திச்சிருக்க வச்சுட்டாங்க அவங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. ஆனால் நிஜமாக கடவுள் இருக்கிறது உண்மைன்னா எல்லாத்துக்கும் உண்மை தெரியணும், தெரிய வரணும். இதுதான் என்னோட வேண்டுகோள் கடைசி அவங்க கிட்ட. இதுதான் என்ன மோட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திடீர்னு நல்ல ஒரு சுமூகமான சூழலில் இருந்துட்டு ஏன் இப்போ மாற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது நான் போலீஸ் தான் அதை வந்து கண்டுபிடிச்சி தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இப்போ ரெண்டு பேர் மொபைலில் எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதில் ஏதாவது தெரிய வந்து இன்னும் ஏதாவது விஷயங்கள் வெளியே வரலாமே மேபி, அந்த மாதிரி தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. எந்த விதமான தவறும் ஹேம்நாத்தின் மீது இல்லை, உரிய விசாரணை நடத்தி முறையான தீர்வை காண வேண்டும் என்பதுதான் ஹேம்நாத் அவர்களின் பெற்றோரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் அருண்மொழிவர்மன்.